हेलो फ्रेंड्स, गुड इवनिंग, वेलकम यू ऑल टू टुडे सेशन. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் உங்க எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப நாள் நான் லைவ் வரணும்னு நினச்சிருந்தேன். ஸோ டுடே வி காட் அ சான்ஸ் டு பி ஹியர். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு மீட் யூ ஆல். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் நான் டிமோட்டிவேட் ஆகிட்டேன், தொடர்ந்து படிக்க முடியல, தொடர்ந்து படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பத்தின ஒரு சின்ன ஒரு புரிதல் தான் நம்ம இந்த செஷன்ல பார்க்குறோம். என்ன ரீசன், ஏன் நமக்கு இந்த டிமோட்டிவேட் ஆகிற சீக்கிரமா, ஏன் தொடர்ந்து படிக்க முடியல அப்படின்றத ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன கிளாஸ் பார்த்துடலாம். சரியா? So first of all, ஏன் நமக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் வரல, ஏன் தொடர்ந்து படிக்க முடியல அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், நம்ம மனசும் நம்ம உடம்பும் மனசும் எப்போ நமக்கு ரொம்ப முழுமையாக ஒத்துழைக்கும் அப்படின்னா, ஒன்று நம்ம செய்யற விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சி செய்யும், அப்படி இல்லை நம்ம செய்யற அந்த விஷயம் இப்போ செய்யலாம் அப்புறம் செய்யவே முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும். இந்த ரெண்டு சுச்சுவேஷன்ல மட்டும்தான் நம்ம உடம்பும் மனசும் நமக்கு முழுசாக ஒத்துழைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு சொல்றேன்னே, ஸோ இன்னைக்கு நைட் தூங்கும் போது எல்லாரும் நாளைக்கு காலையில இருந்து ஏஞ்சி படிக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர் சொல்லி வச்சாம கரெக்டாக எல்லாத்தையும் ஏஞ்சி ஆஃப் பண்ணிட்டு படிக்கிறீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் எல்லாம் தாப்பிட்டு தூங்குறீங்க, முக்காவாசி பேருக்கு காலை ஏஞ்சி போறதா தெரியும், யார் எல்லாரும் தாப்பு பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஏன் ஏன் இந்த படிக்கணும்னு நினைச்சு வைக்கிற எல்லாத்த மட்டும் நல்லா சரியா ஏஞ்சி ஆஃப் பண்ணி ஏஞ்சி படிக்க முடியல? இதே நீங்க வெளியூர் போறீங்க, இதோ சொந்த ஊர் போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ் போறோம்னா உங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க, ஏதோ மார்னிங் ஏர்லி மார்னிங் ட்ரெயின் பிடிக்கணும், ஏதோ டூர் போறீங்க ஏர்லி மார்னிங் எதுக்கு போகணும் அப்படின்ற சமயத்துல அன்னைக்கு வைக்கிற அலாரத்தை மட்டும் கரெக்டா ஏன் ஆஃப் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்க? ஸோ உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீ நீ நான் இது ரொம்ப சிம்பிளா மன மனசு எப்போ ஒத்துழைக்கிறது, நமக்கு நம்ம செய்யற விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துலாம். இதே இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு விட்டா அந்த விஷயத்தை செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ உங்க ஃப்ரெண்டோட மேரேஜ் போறீங்க, ஏதோ சுத்தக்காரங்களோட மேரேஜ் போறீங்க, ஏதோ ஃபங்க்ஷன்ஸ் போறீங்க அப்படின்னா, அது அன்னைக்கு பிடிங்கன்னா திருப்பி அந்த இடத்துக்கு போக முடியாது. ஸோ நிச்சயமா என்ன பண்ணுவோம், உடம்பு மனசும் உங்களை அதை அட்டன் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அதை செய்யும். ஸோ புரியுதுங்களா வித்தியாசம் உங்களுக்கு? ஸோ எப்படி மனசு ஒத்துழைக்குது, எப்படி உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ நீங்க செய்யற விஷயத்த பிடிக்கலன்னா நிச்சயமா இந்த மாதிரி காரியங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். எப்படி சொல்லலாம், நம்ம மனசு ஒரு கையில சோம்பேறி வச்சுங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலையை தான் செய்ய வைக்கும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறத மனசு ஒத்துக்காது. ஸோ கஷ்டப்பட்டு செய்யறதை தாண்டி பிடிச்சி செய்ய வைக்கணும், அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு மைண்ட் எப்படி ஏற்படுறது புரியுது இல்லைங்களா? ஸோ இப்ப தெரியுது இல்லையா ஏன் நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட விட்டுறோம் அப்படின்னா, சரி படிக்கிறது பொதுவா நம்ம மைண்ட்ல என்ன வந்துருச்சு, கொஞ்சம் கஷ்டமான வேலை கஷ்டமான வேலை அப்படின்னு வந்துருச்சு. அதனாலதான் என்ன ஆகுது, நம்மளால தொடர்ந்து படிக்க முடியல. ஸோ இட் கெட்ஸ் ஈஸிலி டைவர்டட். சரியா இருக்கிற ஒரு விஷயத்தையே நம்மளால வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா பிடிச்சி செய்யணும்னா கஷ்டம். ஸோ ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், ஈவன் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா, எப்ப எக்ஸாம் வரும் தெரியாது, எப்ப நோட்டிபிகேஷன் வரும் தெரியாது, இந்த மே மாசம் நோட்டிபிகேஷன் வரும்னு நினைச்சோம் அதுவுமே வருமா கன்ஃபர்மேஷன் இல்லை நமக்கு. ஸோ இவ்வளோ டிலேஸ் இருக்கு. ஸோ இந்த டிலேலாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? ஸோ மைண்ட் என்ன சொல்லுவோம், ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாமே நடக்குமாறே தெரியல, இதுக்கு எதுக்கு படிக்கிற அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்ல ஆரம்பிக்கும். இப்படியே படிச்சாலும் வேற எல்லாம் காசு கொடுத்து வேலை வாங்கிட்டு போயிடுவாங்க, நம்ம படிக்கிறது யூஸ் ஆகும், இந்த மாதிரியான தாட்ஸ் உங்களுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும் மைண்ட். எப்படியாவது இது உங்களுக்கு ஸ்டாக் பண்ண வைக்கிறதுக்கு. ரீசன் என்னன்னா, படிக்க பிடிக்கல அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. சி ரொம்ப சிம்பிள், இந்த இதை வந்து ஹேண்டில் பண்றது. சி லெட் மீ எக்ஸ்பிளைன் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். ஸோ ரொம்ப சில ட்ரிக்ஸ் மூலயமா இந்த மைண்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ எப்படி சொல்லலாம், ரொம்ப ஈஸியும் கூட. விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம செய்யற விஷயத்த ஒன்று நம்ம பை டிஃபால்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கணும், அப்படி பிடிக்கலையே அதை பிடிச்ச மாதிரி மாத்திக்கணும். சி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என்னோட பர்சனல் லைஃப்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் சரிங்களா. சி என்னோட நான் ஒரு ஐட்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் ஆஃபீஸே. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆஃபீஸ்க்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் கூட அந்த ஸ்டெப்ஸ் வழியே ஏறி போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு லிஃப்ட்ல தான் போவேன், கரெக்டாக வைகை கொண்டு போய் லிஃப்ட் போகிறது தான் பார்க்க போவேன், அப்படியே அந்த லிஃப்ட் ஏறுவேன், ஆஃபீஸ் போயிடும். திரும்பி இறங்கிருந்தாலும் அந்த ஸ்டெப்ஸ் வந்ததே கிடையாது. இது என்னோட ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆஃபீஸ்ல கிண்டல் பண்ணாத ஆளே கிடையாது, இவங்க வந்து ஸ்டெப்ஸ்லேயே ஒரு நாள் போவேடான்னு சொல்லிட்டு. ஒரு ப்ராஜெக்ட்காக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப்ஸ் அட் கோ அப்படின்னு ஒரு ஆப் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். அது என்னன்னா, நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறோம் அப்படின்றத டெய்லி மானிட்டர் பண்ணி நமக்கு அப்டேட் பண்ணுறாங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக டெஸ்டிங்காக பண்ணிட்டு இருந்தேன், அது மாதிரி ஒரு ஆப் நாங்களும் பில்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஆப் டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன், கையில் இந்த ஸ்மார்ட் பேண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேண்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும. ஸோ ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க அப்படின்னு ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுலேயே வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்டெகிரேட் ஆகிடும். ஸோ எவ்ரிடே நம்ம ட்ராக் பண்ணலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போறாங்க வராங்க, எவ்வளவு தூரம் நடக்கிறாங்க, சரி எங்க போறாங்க இல்ல, எவ்வளவு தூரம் எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடக்கிறாங்கன்னு பொறுத்து அது லெவல்ஸ் காட்டும். ஒவ்வொரு நாள் உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். அந்த மாதிரி சி இனிஷியலா யாரா இதெல்லாம் யூஸ் பண்ண போறாங்க, யாரா நடக்க போறாங்க அப்படின்னு நினைக்க, அப்படிதான் நான் நினைச்ச ஆரம்பிச்சேன்.
வீட்டுக்கு வாசல்ல இருந்து பைக் எடுப்பேன், அதுக்கு ஆபீஸ் ஒரு லிஃப்ட்ல பைக் பார்க் பண்ணுவேன். ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் எனக்குள்ள நானே என்னோட டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதாவது என்ன சொல்றது, எனக்குள்ள நானே ஒரு மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாள் ஆக ஆக ஆக்சுவலா அந்த பிரேக்ல எல்லாம் டீ ஷாப் போறது இல்ல ஹோட்டல் போறது எல்லாத்துக்குமே வந்து பைக் தான் எடுப்போம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது அது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப் என்ன ஆச்சுன்னா எவ்ரிடே நான் அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒரு நாள் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் நடக்கவே இல்லைன்னாலும் எனக்கு டார்கெட் வந்து 1000 ஸ்டெப்ல வச்சிருந்தது. ஸோ நான் அந்த 1000 ஸ்டெப் ரீச் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் வர ஆரம்பிச்சு. தொடர்ந்து நான் 1000 அந்த ஸ்டெப்ஸ் ஒரு வாரத்துல நடக்க வச்சு, ஓகே நீ ஒரு வாரத்துல 1000 ஸ்டெப் நடந்துட்டீங்க இப்ப இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டார்கெட் 2000. இந்த மாதிரி எவ்ரி வீக் எனக்கே தெரியாம நான் நடக்க ஆரம்பிச்சேன், எனக்கே தெரியாம அந்த ஸ்டெப்ஸ்ல வர ஆரம்பிச்சேன், எனக்கே தெரியாம டீ ஷாப் போனாலும் சரி ஹோட்டல் போனாலும் நான் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நடந்து போகலாம் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஆஃப்டர் வைல் எல்லாம் எனக்கு கேட்க ஆரம்பிச்சேன், நீ தான் எங்க போனாலும் நடக்க மாட்டேடா, இப்ப எப்படி நடக்க ஆரம்பிச்சேன்னு கேட்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, ரொம்ப சிம்பிள், வெறும் அந்த வாட்சும் அந்த ஆப்பும் தான். எனக்கு ஒரு பை டிஃபால்ட் ஒரு சர்டன் பீரியட் என்ன கிடைச்சதுன்னா எனக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்க ஆரம்பிச்சு. நான் எப்பெல்லாம் நான் நடக்கிறதுக்கு எனக்கு மெனக்கெட்டு ஒரு ஆப் போன ஒரு அலர்ட் அப்புறம் வாட்ச் ஒரு அலர்ட், யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் டுடே, யூ கம்ப்ளீட் யுவர் டார்கெட் அப்படின்ற ஒரு மெசேஜஸ் எனக்கு வர ஆரம்பிச்சது. பட் சோ சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, இவங்க நடக்கிறது பிடிக்காது நான் சோம்பேறினாலும் வித் சம் கைண்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் இருந்ததுன்னா நமக்கு பிடிக்காத விஷயத்தையும் பிடிச்சதா மாத்திக்க முடியும் அப்படின்ற விஷயம் ரொம்ப நல்லா புரிய ஆரம்பிச்சிருது. ஸோ சேம் சிம்பிள் சேம் லாஜிக் எனக்கு ஒர்க் ஆனது உங்க எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். இது நம்ம மனசு பாத்தீங்க வச்சுங்களேன், நம்ம சரி எந்த விஷயத்துக்கும் பொதுவாக ஆஃபீஸ்லயும் சரி எல்லாத்துலயுமே வி ஆர் ஆர் ஒர்க்கிங் ஃபார் சம் அப்ரிசியேஷன், ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பாராட்டு அப்படின்னு வச்சுக்கலாமே. இன்னைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், குரூப் ஒன் குரூப் டூ பாஸ் பண்ண நினைக்கிற எல்லாருக்குமே என்ன பாஸ் பண்ணி பேர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்காரு. எல்லாருமே ஒரு புகழ், அந்த ஒரு புகழ்ச்சி தேடி ஓடிக்கிட்டு இருக்கும். சரி இது தப்பான விஷயம் இல்லை. சரி குரான் ஒரு வார்த்தை இருக்கு, எல்லாரோட நெத்தியிலையும் வந்து பிரைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதிருக்குன்னு சொல்றாங்க. என்னை பாக்குற எல்லாரும் என்ன பாராட்டணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு மனிதர்களுடைய இயல்பா இருக்குன்னு சொல்றாங்க. சரி இது ரொம்ப சிம்பிள், இதுதான் விஷயம். எல்லா விஷயத்துலயும் ஏதோ ஒரு அப்ரிசியேஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். சரி நான் இந்த நடக்கிற எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், எனக்கு எப்படி கன்வெர்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்ப படிக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம், ஈவன் சேம் இதே லாஜிக் தான் ஐ அப்ளைட் இன் மை ஒர்க். ஸோ ஒரு ஒரு நாளும் நிறைய ப்ராஜெக்ட்ல இருக்கிற நிறைய மை ஓன் பிஸ்னஸ், ஸோ நிறைய விஷயம் பண்றதுனால எனக்கே ஒரு டைம் அப்புறம் சளிப்படைய ஆரம்பிப்பினாலும் ஸோ இது எப்படா செய்யறதுன்னு சொல்லிட்டு சேம் லாஜிக் ஐ அப்ளைட். ஸோ ஒவ்வொரு அன்னைக்கு டேக்கான வேலையை லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுவேன், என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் என்னோட நீ டார்கெட் ஒரு லிஸ்ட் எடுப்பேன். ஸோ அந்த டார்கெட்டோட லிஸ்ட் ஒவ்வொரு நாள் முடியும் போது ஒவ்வொன்றும் அன்னைக்கு டேக்கில் என்னென்ன முடியுதோ அப்பெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த டபுள் டிகிரி, இது என்னோட ஹேபிட் என்னோட மேனேஜ்னு வச்சுக்கலேன். ஸோ நோட் பேட்ல அன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறோம் அந்த எல்லா வேலையும் லிஸ்ட் பண்ணுவேன், அந்த எல்லா வேலையும் லிஸ்ட் பண்ணிட்டு டபுள் டிக் பண்ணுவேன். அது முடிக்க முடிக்க ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்ல வரும் இல்லைங்களா, அந்த டபுள் டிக் சி எனக்கு அந்த டபுள் டிக் பண்றது பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு வேலை நான் முடிக்க முடிக்க அந்த டபுள் டிக் பண்ண ஆரம்பிச்சேன், அது எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. ஸோ நான் அன்னைக்கு முடிக்கும் போது அந்த லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் நான் முடிச்சேனா அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு டபுள் டிக் பண்ணும்போது என்ன நானே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன், ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ அந்த டபுள் டிக் போகணுன்றதுக்காகவே அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சேன், அது கொஞ்ச நாள் போக போக எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஸோ ரொம்ப சிம்பிள், நான் இதே தான் இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே பார்த்து அவங்களுக்கு இதே டெக்னிக்காக சொல்லி கொடுத்தது, ஸோ ஹாப்பி, நிறைய பேர் அதை வந்து அவ்வளோ அழகாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஸோ ஸோ நைஸ்லி ஒர்க்கிங் ஃபார் ஒன்றும் இல்லை, டெய்லி காலையில் எழுந்தோடனே நீங்கள் ஓகே ஸ்டடீஸ்க்காக சொல்கிறேன் ரெண்டு விதமாக, ஒன்று இந்த விதமாக நீங்கள் என்னென்ன லிஸ்ட் எடுக்கிறீங்க என்னென்ன நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எடுங்க, அது ரெண்டே ரெண்டு டாப்பிக்கான தரவாயில்ல, சின்ன டாப்பிக்கான தரவாயில்ல, இல்லை ஃபர்ஸ்ட் பத்து பக்கம் இல்லை இது ரெண்டாவது பத்து பக்கம் அப்படின்னு சின்ன சின்ன டாஸ்க்காக சின்ன சின்ன டாப்பிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிரிச்சுக்கோங்க, அதை நோட் பண்ணுங்க, இதெல்லாம் நீங்கள் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக் முடிக்கும் போதும் இல்லை ஏகிட்ட சொல்லுங்க, இல்லை உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க. நீங்கள் தொடர்ச்சி இனிஷியலாக மேபி என்னடா இது ஒவ்வொருத்தருக்கும் நானே என்ன சொல்லிக்கணுமா அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் மேக்கிங் யுவர் மைண்ட் டு நோ தட் நீங்க ஒரு விஷயத்தை செய்யறத பிடிச்சி செய்யறீங்க, அது மூலயமா உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குது அப்படின்றத யூஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ரூவ், ட்ரைங் டு ப்ரொவைட் திஸ் டு யுவர் மைண்ட், மேக்கிங் யுவர் மைண்ட் டு நோ உங்களுக்கு நீங்க அதை பிடிச்சிதான் செய்யறீங்கன்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு உங்களோட உடம்பும் மனசும் முழுமையா ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடும். சி இட் இட் வில் டேக் அ சர்டன் டைம், இது குறைஞ்சது பாத்தீங்கன்னா சி இது நம்மளோட பழக்கத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மண்டலம் சொல்லுவாங்க, ஒரு 40 நாள் விஷயம் தொடர்ந்து செஞ்சோம்னா அது நம்ம லைஃப் ஒரு பார்ட் ஆஃப் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த விஷயத்த ஜஸ்ட் ஒரு 1 மந்த் 1 to 1 hour 30 to 40 நாள் இது நீங்க தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நிச்சயமா இதுல இருக்கிற பலன் என்ன உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி படிச்சீங்கன்னா தொடர்ந்து படிக்கவும் முடியும், நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல டிமோட்டிவேட் ஆக மாட்டீங்க, விட்டுறவும் மாட்டீங்க. சரி எப்படி சொல்லலாம், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படின்னு பிளான் பண்ணி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இனிஷியலா ஓகே எல்லாத்தையும் பண்ணணும்னா பரவாயில்ல, ஆனா அதை தொடர்ந்து செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இது ஆக்சுவலா ஐடி கல்ச்சர்ல இருக்கவங்களுக்கு தெரியும், இந்த டாஸ்க் நோட்டிபிகேஷன் அண்ட் டாஸ்க் ரெசல்யூஷன் ஒரு பெரிய ஒரு லேர்னிங் ப்ராசஸே இருக்கு. இங்க வந்து அதே சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணுங்க, அன்னைக்கு என்ன பண்ண போறீங்க அதுதான் உங்களோட டார்கெட், அதை முடிக்க முடியாது. அதை முடிச்ச உடனே நீங்களே உங்களுக்குள்ள அப்ரிஷியேட் பண்ணிக்கிறீங்க.
ஒவ்வொரு டார்கெட் நீங்க முடிச்ச உடனே உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க. இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இட் வில் பிரிங் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் யுவர் ஒர்க். அந்த வேலையை நீங்க பிடிச்சி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள், மேக் யுவர் மைண்ட் டு லைக் அண்ட் ஸ்டடி. அதை தாண்டி பர்சனலாகவே ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்களேன், படிக்கிறதுன்றது ஏன் அப்படி கஷ்டம் நம்ம நினைக்கிறோம்? சி யூர் ட்ரைங் டு கெட் நாலேஜ், நீங்க எதுவுமே படிச்சது தான், புதுசாக புக்கில் எதுவுமே இல்லை, அது ஜஸ்ட் அப்டேட்டாக பண்ணியிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன். நாம படிக்கும் போது படிச்ச அதே சின்ன மொழியாக தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு, நம்ம படிக்கும் போது படிச்ச அதே மொழியாக தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு, ஒரு மாற்றமே இல்லை, அதே இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் ரீகால் தான் பண்ணுறோம். அண்ட் நமக்கு தெரியாத நிறைய விஷயத்த திரும்பி தெரிஞ்சுக்கிறோம். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நம்ம பூமியை பற்றியும், நம்மளோட ஹிஸ்ட்ரி பற்றியும், நம்மளோட உணவை பற்றியும், இன்னைக்கு சுற்றி இருக்கிற சயின்ஸை பற்றி, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுல இருக்கிற ஆர்வம், அதை தெரிஞ்சுக்கிட்டா அது அது கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நீங்கள் வெளில யாரோ பேசுறீங்க பார்க்குறீங்க அப்படின்னாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். அது எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுல இருக்க ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ ரிமெம்பர், ரெண்டே விஷயம் தான், ஒன்று என்னென்ன படிக்க போறீங்க அப்படின்றத லிஸ்ட் பண்ணுங்க, அந்த ஒவ்வொன்றா நீங்க முடிக்க முடிக்க அதை நீங்களே உங்களுக்குள்ள அப்ரிஷியேஷன் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இல்ல யார்ட்ட சொல்லுங்க என்ன படிச்சது, டெஃபரெண்டா நான் அவங்க அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஈஸி, தொடர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து படிக்கணுன்றது ஈஸி இல்ல. இன்னைக்கு சுத்தி நமக்கு அவ்வளோ என்டர்டைனிங்க்கு அவ்வளோ ஈஸியா செய்யற வேலைகள் இருக்கும்போது இதை உட்காந்து செய்யணும் அப்படின்னா ரெண்டே விஷயம் நமக்கு அதை பிடிக்க வைக்கணும், அப்பதான் தொடர்ந்து இந்த ப்ராசஸ் உங்களால போக முடியும். ரெண்டாவது, செய்யறதுல இருக்கிற ஆழமான நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க படிக்க படிக்க இது நாட் ஜஸ்ட் ஃபார் தி சிஎம்பிசி, இந்த ஜாப்காக மட்டும் இல்லை, உங்களோட அறிவை நீங்க வளர்த்துக்கிறீங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க, அதை நோபடி கேன் டேக் இட் அவே. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல, அந்த ஒரு உள்ள எழுச்சி உங்களுக்குள்ள வரும், அந்த இன்ட்ரெஸ்ட்ல படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இது டெஃபினட்டா ஈஸி தான். நீங்க இட் வில் நெவர் ஸ்டாப் இட், எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் யூ நெவர் ஸ்டாப் இட். சி பி ஃபாலோ த சேம் சிம்பிள் ஸ்டெப். எடுத்து ஆரம்பிச்சு கரெக்டா ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி கொண்டு வரோம் இல்லையா? ஸோ ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்டட் மே, சரிங்களா? போன இயர் மேல ஸ்டார்ட் பண்ணுறோம். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை வாரம் போயிருக்காங்க, கிட்டத்தட்ட 60 வாரம், ஒரே ஒரு வாரம் கூட எக்ஸாம் நாங்கள் மிஸ் பண்ணலை. அதாவது பிளான் பண்ணபடி ஒரே ஒரு எக்ஸாம் கூட மிஸ் ஆகல, தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். சி இது இது டூ திங்க் தட் இந்த 60 வாரம் கிட்டத்தட்ட கன்சிஸ்டண்டாக செய்யறது அவ்வளோ ஈஸி நினைக்கிறீங்களா? ஹவு இட் ஹேப்பன், ஆல் பிகாஸ் வி லவ் வாட் வி ஆர் டூயிங், தட்ஸ் இட். பிளான்டு லீவ் வெல் லாஸ்ட், பொங்கலுக்கு ஒரு லீவ், இது வந்து பிளான்டு லீவ் நான் கொடுத்தோம். அதே மாதிரி அன்பிளான்ட் லீவ்னு பார்த்தோம்னா நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் புயல் வந்து இல்லையா, அவர் 3 நாள் பவர் கட் ஆகி அந்த நிறைய சீஷோர்ல இருக்க பசங்கலாம் வந்து எங்களால் பவர் எல்லாம் படிக்க முடியலன்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே ஆஸ் டிஸ்கஸ் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபோ, அதாவது இன்புட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு எக்ஸாம் இது என்டையர் 1 இயர்ல வி போஸ்ட் பண்ணு. ஸோ கன்சிஸ்டன்சி, அது ஏன் இதை பர்டிகுலராக சொல்றேன், அது கன்சிஸ்டன்சி இது வரணும் அப்படின்னா அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் மட்டும்தான் முடியும். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த விஷயம் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒர்க் பண்ணுற ஜஸ்ட் ஒரு 40 டேஸ் பண்ணுங்க, மெராக்கிள்ஸ் யூ வில் கெட், யூ வில் சி மெராக்கிள்ஸ், தி ரிசல்ட் வில் பி மெராக்கிள் டு யூ. அதுக்கப்புறம் யார் வந்து உங்களுக்கு வந்து செய்யாதீங்கன்னு சொன்னாலும் யூ வில் நாட் டூ தட். சி ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பல் வளர்க்கும் போது என்ன பண்ணியிருந்தோம், யாருக்கு பல் வளர்க்க பிடிக்காது, ப்ரெஷ் பண்ணவே ஏமாத்திட்டு ஓடிடுவோம், வீட்டில் ரெஸ்ட் பண்ணாமல் டீ குடிச்சிடும், காஃபி குடிச்சிட்டு பிஸ்கெட் சாப்பிடுவோம், இது எல்லாரும் பண்ணியிருக்கோம் ஒரு டைமில். இன்னைக்கு நான் வந்து சொல்கிறேன், அன்றைக்கி எல்லாரும் சொன்னாங்க ப்ரெஷ் பண்ணணும், ப்ரெஷ் பண்ணது நல்லது, ப்ரெஷ் பண்ணலாம் கேட்டதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அன்னைக்கு பண்ணாமல் சுற்றிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கேன். இப்போ நான் வந்து சொல்கிறேன், இல்லை இல்லை ப்ரெஷ் பண்ணாதீங்க, ப்ரெஷ் பண்ணால் பல்லாம் தெரிஞ்சு போதும் அப்படின்னு சொன்னால் விட்டுருவீங்களா? இல்லை இல்லையா? ஏன் ஏன்னா யூ நோ, நான் ப்ரெஷ் பண்ணுறதா என்ன பெனிஃபிட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அண்ட் யூ மேக் இட் இன்டு யுவர் ஹேபிட், உங்களோட வாழ்க்கையில் ஒரு பாகமாக கொண்டு வந்துருக்கீங்க. அதை ஈவன் இப்போ நான் ஆசனாலும் யூ வில் நாட் லீவ் தட், பிகாஸ் யூ நோ த பெனிஃபிட்ஸ் ஆஃப் தட் இல்லையா? ஸோ எதுவுமே சொன்னால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, டெஃபினட்டாக இட் ஒர்க். நிறைய இடத்துல எனக்கு ஒர்க் ஆயிருக்கு, உங்களுக்கும் நிச்சயமாக ஒர்க் ஆகும், புரியுதுங்களா? ஸோ செய்யறத பிடிச்சி உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணி செஞ்சீங்கன்னா அது என்ன வேலையாக இருந்தாலும் செய்யலாம், அது எவ்வளோ கஷ்டமானாலும் ஒரு நாள் ஒரு சர்டன் பீரியடில் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா மாறிடும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். இது இந்த என்னால் படிக்க முடியல, டிமோட்டிவேட்டாக இது எல்லாமே மைண்ட் ஒரு விஷயம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருங்களேன். ஸோ நீங்கள் மலையேற போயிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, மலையேறணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க, மலையேற வந்துட்டீங்க, இப்போ இதில் வந்துட்டீங்க, இப்போ திரும்பி பார்க்கறதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க, அந்த உச்சத்துக்கு போய் சேரணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணீங்க. யூ ஹவ் கம் அப் வித் ஐடியா, கம் அப் வித் விஷன், அந்த டாப் அந்த உச்சத்துக்கு போகணும் அப்படின்ற இன்டென்ஷன் உங்களுக்கு நீங்கள் தான் வளர்த்துருக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட், நீங்கள் தான் ஏன் நம்ம பின்னாடி பார்க்கறது யோசிச்சு பாருங்க, எதுக்காக ஃபர்ஸ்ட் அங்கே போகணும்னு நினைச்சிங்க, இப்போ ஏன் அந்த அந்த தாட்ல வெளில வரீங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. இது எல்லாமே கையாள சொன்ன மாதிரி இந்த மைண்ட் இருக்கு இல்லைங்களா, இட் வில் ஸ்டார்ட். ஏன்னா அதுக்கு அந்த மைண்டை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான விஷயத்த செய்ய விடாது, நீங்க அதை கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா உங்களை செய்ய விடாது.
ஸோ என்ன டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ன்றது ஆல்மோஸ்ட் நிறைய நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே எப்போ நடக்கும், நடக்குமா நடக்காதா, இந்த கேள்விகளோடவே போயிட்டு இருக்கும். சி பொதுவாக இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிற பொதுவாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லா பசங்களும் கேட்க வேண்டிய கேள்வி, உண்மையிலேயே எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை மைண்டில் கேட்குறீங்க, உண்மையிலேயே எக்ஸாம் நடக்குமா, எக்ஸாம் நடக்கிற எங்கே போகும், எல்லா வருஷம் நடந்துட்டு தான் இருந்தது, இந்த 2 வருஷம் ஏன் நடக்கலாம்னா டியூ டு திஸ் பேண்டமிக் நமக்கு தெரியும் இல்லையா. எக்ஸாம் எப்போ நடக்கும், எப்போ நடந்தா என்னங்க உங்களுக்கு டிலே ஆனால் இட்ஸ் பெனிஃபிட் ஃபார் யூ இல்லையா. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை விட ஒரு பெட்டரான டைம் எனக்கு தெரிஞ்சு கிடைக்காது. ஈவன் லாஸ்ட் இயர் இதே தான் ஆப்பன், நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், இந்த வற்புறுத்தல இருக்காது, இந்த ஊருக்கு போ, அந்த ஊருக்கு போய், இந்த வேலை செய், அந்த வேலை செய், இங்க வா அங்க வாங்க, யாரும் உங்களை வந்து கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஸோ யூ காட் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டைம் படிக்கிறதுக்கு இதை விட்டு அவர் பெஸ்ட் டைம் கிடைக்கவே போதில்லை. எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸாம் தள்ளி போதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி பெஸ்ட் ஆகிட்டே இருக்கு. நம்பர் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஜாப்ஸ், நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சின்ன டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கும் பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லையா. ஸோ இட்ஸ் அ டைம் ஃபார் யூ. உங்கள் மைண்ட் எப்பயா சொல்லுதா எக்ஸாம் நடக்குமா நடக்காது தெரியலையே இதுக்காக படிக்கிறேன்னு சொல்லுதுன்னா, இந்த ஆன்சர் நீங்கள் கொண்டு வாங்க, கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அடுத்து இப்போ பெரிய வித்து என்ன அப்படின்னா, வர போஸ்டிங் எல்லாத்தையும் வந்து காசு கொடுக்குறவங்க தான் வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. சி அதெல்லாம் வந்து எங்கேயோ ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ற தப்புனா நடக்கிற விஷயம் தான். என்டையர் டிஎன்பிஎஸ்சியோ என்டையர் கவர்மெண்ட்டையோ நம்ம வந்து சொல்ல ஒரு யூஸ் இல்லை. இவன் டிஎன்பிஎஸ்சி தே ஆர் டூயிங் தேர் பெஸ்ட் டு கட் அவுட் திஸ் ப்ராப்ளம். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இந்த ராமநாதபுரம் ஒரு இஷ்யூ வச்சு ஒரே எக்ஸாம்ல நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க சொல்லிட்டு, அது கூட யார் ஒரு 4 பேர் சேர்ந்து வித் ப்ரோக்கர்ஸ் என்ன பண்ணாங்க, ஆன்சர் எல்லாம் அமைச்ச ஷீட்டை இடையில அவங்க ஆன்சர் ஃபில் பண்ணி எக்ஸாம் சென்டர் அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்குமே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, டிஎன்பிஎஸ்சி புதுசாக ரூல் கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் இயர் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்ல புதுசாக ரூல் கொண்டு வந்தாங்க, ஆப்ஷன் இ. உங்களுக்கு ஆன்சர் தெரியவோ தெரியோ ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்கள் போட்டே ஆகும், அந்த ஆன்சர் எதுவுமே தெரியலாம், விடையே தெரியவில்லை என்ற ஆப்ஷனாவது நீங்கள் கொடுத்து தான் ஆகும். நீங்கள் நம்ம 4 எக்ஸாம் ஆல்ரெடி இல்லைங்களா, 5 எக்ஸாம் எழுதுனீங்களே, உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருந்ததா இல்லையா, அதோட என்ன நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ஆப்ஷன் ஏ எத்தனை வச்சிருக்கீங்க, ஆப்ஷன் பி எத்தனை வச்சிருக்கீங்க, ஆப்ஷன் இ எத்தனை வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி கவுண்ட் பண்ணி கொடுத்தே ஆகும். ஸோ அவங்களும் அவங்க சைட்லேருந்து பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மிஸ்டேக்ஸ், இந்த பிரச்சனை எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது எல்லாத்தையும் விட்டுருங்க. இட்ஸ் ஆல் அபவுட் யூ ஹாவ் டு திங்க் வேர் ஆர் யூ. சி நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறது இவ்வளோதான், பிலீஃப் அண்ட் டிவோஷன். நம்ம செய்கிற எந்த ஒரு விஷயத்தையும் வித் டிவோஷனும் நம்ம செய்யும் போது அந்த ரிசல்ட்ஸ் மிராக்கிளாக தான் இருக்கும். சி மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன். இது வந்து யார் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் ரஜினிகாந்த் சொல்லியிருந்தாரு. அவர் ஒரு மீட்டிங்ல அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, சி 30 வயசு வரைக்கும் ராகவேந்திரா அப்படிங்கிற எனக்கு வந்து இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு, 31 வயசுன்னு தெரியவே தெரியாது. ஸோ மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சி அவர் சொன்னது என்ன, மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன், அதாவது எதிர்பாராததே எதிர்பாருங்க அப்படிங்கறதா விஷயம். எதிர்பார்க்காதது நடக்கும் லைஃப்ல அப்படின்னா, சி அது வந்து ஜஸ்ட் லைக் அவர் நடந்தது நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, ஏதோ போறது அதிர்ஷ்டம் நடந்ததுன்னு சொல்லிட்டு. நிச்சயமா அப்படி கிடையாது. ரஜினி ஆக்சுவலா திரைத்துறைக்கு, அதாவது திரைப்படத்துக்கு வரலனாலும் நிச்சயமா அவர் ஏற்கனவே இருந்த ஏதோ ஒரு ஃபீல்டில் ரொம்ப பெரிய ஆளா வந்திருப்பாரு. எப்படி சொல்ல கேக்குறீங்களா, ரஜினிக்கு ஃபேன் பேஸ் வந்து அவர் படத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா, நீங்க தான் முதல் முறை ஆக்சுவலா அப்படி இல்லை. பொதுவா அந்த காலத்துல கண்டக்டர் வேலை செய்யும் போதே அவர் பஸ்ல ஏறணும்னு காத்திருந்து ஏறணும், எவ்வளவு பேர் இருக்காங்க. சரி பொதுவா என்ன பண்ணுவாங்க, கண்டக்டர் எல்லாம் பஸ்ல வந்துட்டு எல்லாரும் உள்ள வாங்கலாம்னு கூப்பிடுவாங்க. ரஜினி அவர் கண்டக்டர் வேலை செஞ்சிட்டாங்க, அவர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, பஸ் எல்லாரையும் உள்ள ஏறி அவர் தான் அந்த ஃபுட்போர்ட் வந்து லாஸ்ட் ஆயிருவாரு. ஸோ தான் சரி எல்லா விஷயத்தையும் நீ அப்பவே ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்திருந்தாரு. அந்த டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா கிழிச்சு கொடுக்கறதுல எல்லாத்தையும் ஒரு ஸ்டைல், கிழிச்சு மடிச்சு தூக்கி போறதுல இருந்து, சி அது அவனுக்கு அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல், அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை முறை அவர் அப்பவே வச்சிருந்தாரு. இது வந்து இந்த திரைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய அளவில் அவர் வந்து அவர் மக்கள் ஈர்க்கக்கூடிய ஒரு ஒரு பர்சனாக தான் இருந்திருக்காரு. சி எப்படி சொல்லலாம், சி அதுதான் இந்த மிராக்கிள்ஸ் டு ஹேப்பன். சி நீங்க செய்யற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சி செய்றீங்க, நீங்க பண்ற விஷயத்த டிவோட்டடோடு செய்றீங்க. டிவோஷன் அப்படின்றது நான் திரும்ப கடவுள் பத்தி பத்தி பேசல, நீங்க எந்த விஷயம் செய்யறீங்களோ அது மேல இருக்கிற டிவோஷன். சி தொடர்ந்து ஒரு விஷயம் பண்றீங்க, இதுதான் நோக்கி போறீங்க, முடிவெடுத்து போறீங்கன்னு போது யாராலையும் உங்களை அந்த டார்கெட்டை ரீச் பண்ண தடுக்க முடியாது. நீங்க செய்யற விஷயம் தொடர்ந்து 1 வாரம் எக்ஸாம் நடக்குது, தொடர்ந்து அதுக்காக நடிக்கிறதா படிச்சு அந்த எக்ஸாம் நீங்க உங்களோட நீங்க ரியல் எக்ஸாம் எல்லாம் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்களோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க தொடர்ந்து எழுதுறீங்க, அந்த அளவுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா யாரும் வந்து உங்களை வந்து தடுக்க முடியாதுங்க. நீங்க யூ வில் பி தேர் வேர் யூ வாண்ட் டு பி தேர். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். எனக்கு பர்சனல் லைஃப்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் இந்த மிராக்கிள்ஸ் விஷயத்தை சொல்லும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் அவ்வளவு விஷயத்த பாத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம், எக்ஸாம் காலேஜ்ல நடந்தது நான் சொல்றேன், காலேஜ்லயே ஆஃபீஸ் நிறைய இடத்துல நான் இந்த மிராக்கிள்ஸ் பார்த்தேன். பர்சனல் லைஃப்ல ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆக்சுவலா நான் காலேஜ்ல வந்து தேவை விட ப்ராக்டிக்கல் ரொம்ப நல்லா பண்ணுவேன். ஸோ மேம் எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் போறேன். அந்த ஆல்மோஸ்ட் வச்சிருக்க 15 ப்ரோக்ராம் டெஸ்ட் எக்ஸாம் வச்சிருக்க 15 எனக்கு தெரியும்.
ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் போகிறேன். ஐ வாஸ் ஸோ ப்ரிப்பேர்ட் வெல். ஆனால் எக்ஸாம் வர போயிட்டு அந்த அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் போடும்போது நான் முடிச்சிட்டேன். ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், எப்போவுமே எக்ஸாம் நான் தான் ஃபஸ்ட்டு முடிச்சு எழுத வரும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட் புட் வரல, லிட்டரலாக அவுட் புட் வரல. நானும் எல்லா வகையிலும் ட்ரை பண்ணி பார்த்தேன், அவுட் புட் வரல. ஸோ நான் என்னோட மேம் கேட்குறேன், என்ன வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வரல. அந்த வந்திருந்த வெளியில் வந்து அவுட் சைட் ஸ்டாஃபும் செக் பண்ண வந்துட்டாங்க. ஸோ நான் மீன்ஸ் நான் கீபோர்டு கல்வி வச்சுட்டு நான் ஏஞ்சிக்கிறேன், அவுட் புட் வரல மேம் சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறேன். அவங்க வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது அவுட் புட் இருந்தது. ஸோ அவுட் புட் தான் வந்துச்சு, அவங்க மார்க் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு இதுக்கெல்லாம் விடையே தெரியல. நான் ஐ ஸ்டில் பிலீவ் மிராக்கிள்ஸ் டு ஹேப்பன். நம்ம செய்கிற வேலையை சரியாக செஞ்சால் நமக்கு என்ன தேவையோ அது நிச்சயமாக கிடைக்கும். ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் ஒரு டைம் லைக் 2017 நினைக்கிறேன், பயங்கர ரிசெப்ஷன் ஆஃபீஸில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் பயங்கர கஷ்டமாக போயிட்டு இருக்க சுச்சுவேஷனு. ஸோ சேலரி ப்ராசஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆஃபீஸில். ஸோ கரெக்டாக அது எவ்ரி மந்த் எவ்ரி இயர் வந்து இந்த ஏப்ரல் மேல தான் அந்த ஹைக் பேசுவாங்க, இன்க்ரிமெண்ட் பற்றி பேசுவாங்க. ஸோ ஓல் ஆஃபீஸ் கொஞ்சம் எக்ஸா இருக்கு, ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் எல்லாமே வந்து இந்த டைமில் போய் நம்மளால இன்க்ரிமெண்ட்டும் கேட்க முடியாது, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, அந்த சுச்சுவேஷன்லையும் அந்த இயர் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் வாங்கிறது ஆல்மோஸ்ட் 50% ஹைக்கும் கொடுத்தாங்க. அண்ட் ஐ காட் யாரும் ஆஃபீஸில் வாங்காத அளவுக்கு ஒரு போனஸும் வாங்கினேன். சரி, இப்போ வரைக்கும் யாரும் நம்ப மாட்டாங்க, என்னால் எதாவது ஓப்பனாக சொல்ல முடியாது சுச்சுவேஷன். நான் ஏன் இதை பர்டிகுலராக எங்கே சொல்லணும்னா, அந்த இயர் என்னோட எஃபர்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் வேலையை சரியாக தான் செஞ்சேன், எனக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட்ல நான் பெட்டராக தான் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ ரிமெம்பர் திஸ் பாயிண்ட்ஸ். நிச்சயமாக இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் எந்த விஷயத்தை டெடிக்கேட்டடோட முழுசாக நம்பி செஞ்சீங்களோ அந்த விஷயத்தை யாராலையும் எதுக்காகவும் தடுக்க முடியாது. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். இது நடக்கமோ நடக்காதோ, இது வருமோ வராதோ, நம்ம பாஸ் ஆகுமோ மாட்டோமோ அப்படின்ற தாட் எல்லாம் தூக்கி ஜஸ்ட் வெளில போடுங்க. யுவர் பர்த் இட் செல்ஃப் இஸ் நீங்கள் பிறந்ததே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. நான் என்ன சொல்லணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காம்படிஷன், இந்த போட்டி, இதில் நினைச்சு எப்படி கிடையாது. குரூப்ல 1200 பேர் இருக்காங்க, ஆனால் எக்ஸாம் எழுதி வரும் 300 பேர் தான். அதிலையும் படிச்சு எழுது கரெக்டாக சொல்லணும்னா 50 பேர் தான். உங்கள் டார்கெட் 1000 பேர் இல்லை, இந்த 1000 பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, வெறும் 50 பேர் தான். நீங்கள் 50 பேர் கூட தான் போட்டி போட போறீங்க, அந்த 50 பேர் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பாருங்க. நான் சொல்றது இருக்குதா, நீங்க சரியா போறீங்க தப்பா போறீங்க, ஐயோ நான் படிக்கிறது வருமோ வரல, இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் பிலீவ் இன் மிராக்கிள்ஸ், டூ யுவர் ஒர்க், மிராக்கிள்ஸ் வில் ஹேப்பன். டோன்ட் வரி அபவுட் இட். இது வந்து இந்த மார்க் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட்ல என்னால் ஃபர்ஸ்ட் 50 கூட வர முடியல, இதெல்லாம் இல்லை. இஃப் யூ டூ ப்ராக்டிஸ் யூ வில் பி தேர். ஸோ ஐ வெரி ஸ்ட்ராங்லி பிலீவ் டிவோஷன் அண்ட் பிலீவ். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை நம்புங்க, நீங்க நண்பனதோட மட்டும் இல்லாமல் ஆக்ஷன்ல இருங்க, தொடர்ந்து செயல்படுங்க. என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங் மட்டும் தான், ஒரு பஸ்ஸையோ வண்டியோ நீங்க தள்ளுவது பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியல் புஷ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த மூவ் கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம், அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே அப்படிதான், ஈவன் இந்த ஸ்டடிஸும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் 1 வாரம் 2 வாரம் சிலபஸ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் ஒன்ஸ் புஷ் கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி. அதுக்கப்புறம் நீங்க யூ வில் பி இந்த டைப். இதை நான் வந்து ஜஸ்ட் லைக் உங்களுக்காக சொல்லணும்னு சொல்லல, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 3 பேட்ச் முடிச்சிட்டோம், ஒரு 4th பேட்ச். ஸோ இதுக்கு முன்னாடி நான் அந்த மேட்ச்ல சீன் இட் ரெகுலராக ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட பசங்கன்னா, ஆ இனிஷியல் இந்த மிட் டைம் ஒரு 14th 15th எக்ஸாம் வரும்போதுலாம் ரொம்ப பெட்டராக பண்ணதை பார்த்தேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் சொன்ன இதே பதில்தான், சரி இப்போ எங்களால் சிலபஸ் முடிக்க முடியல, ஆரம்ப சிலபஸே முடிக்க முடியல, ரொம்ப சண்டைப்பட்ட பசங்களாம். அதுக்கப்புறம் சிலபஸ் பத்தலன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க, இன்னும் நிறைய குரூப் சொல்ல ஆரம்பிச்சாங்க. திஸ் வில் ஹேப்பன் டு யூ ஆல்சோ. ஸோ தொடர்ந்து படிங்க, டெஃபினட்டாக இருக்க நச்சு. ஸோ ஐ திங்க் ஹோப் ஐ ஹவ் கிவன் த எனஃப் ஐடியாஸ் அபவுட் டு கீப் யுவர் மைண்ட் ஃப்ரெஷ் அண்ட் ஆக்டிவ். ஸோ திரும்ப எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருங்க, ரிகலெக்ட் எவ்ரி திங். இட்ஸ் அ டைம் ஃபார் யூ டு ஆஸ்க் யுவர் க்வெஸ்சன்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி க்வெஸ்சன்ஸ் யூ கேன் ஆஸ்க், ஐ வில் பி ஹாப்பி டு ஆன்சர். ஸோ ஆல்ரெடி ஐஸ்வர்யா கேட்டிருக்கீங்க, படித்த கொஞ்ச நேரம் தான் அது ஞாபகத்துக்கு வருது, அதுக்கு கொஞ்ச நேரம் விட்டு அதை ஞாபகப்படுத்தினா வர மாட்டேங்குது சார். எப்பவுமே மறக்காத மாதிரி படிக்கணுமா, படிக்கணும் சார். ஓகே ஐஸ்வர்யா, சி ரொம்ப சிம்பிள், படிச்சது மறந்து போகுது அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகே, நீங்க ஏதோ ஒரு புது இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுருப்பேன், ஒரு புது ரூட்டுக்கு போறீங்கன்னு வச்சிருப்பேன். பாருங்க, ஊர்ல சென்னைக்கு வரீங்க அப்படின்னா, சென்னையில வேலை சேர்ந்து என் வீட்டுக்கு வர வழி இந்த ஒரு வீட்டை பற்றி ஞாபகம் வச்சுங்களேன். இது முதல் டைம் வரும்போதே உங்களுக்கு அந்த வழி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. ஸோ இது எப்படி நீங்க ஞாபகமா வச்சுக்கலாம், என்ன பண்ணுவீங்க, வர வழியில எங்க கோயில் இருந்தது, எங்க ஸ்கூல் இருந்தது, எந்த இடத்துல டர்ன் பண்ணீங்க, கிணறு எங்க இருந்தது, உங்களுக்கு நீங்களே சில அடையாளங்கள் வச்சிருக்கீங்க ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போகும்போது, புரியுதுங்களா? இதுதான் கீ பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. நீங்க படிக்கும் போது இதே சேம் லாஜிக் தான், நீங்க ஒரு க்வெஸ்சன் படிக்கிறீங்க இல்ல ஒரு ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா அதை லைஃப் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ண ஆரம்பிங்க, இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம பார்த்தோம், அந்த பாயிண்ட்ஸ் வில் பி இன் யுவர் மைண்ட், அந்த இடத்துல நெவர் மூவ்.
நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்கூல் இருக்கு, இந்த இடத்துல கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதே இடத்துல திருப்பி ரெண்டு மூணு தடவை வந்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு செகண்ட் டைம் தேர்ட் டைம் அதே ரூட்ல வந்தீங்கன்னா யூ வில் நெவர் ஃபர்கெட் இட் ரைட், யூ வில் பி தேர் ஆன் யூர் ட்ராக் கரெக்டா. ஸோ ரிப்பீட்டட் ஸ்டடிஸ் தான் இந்த ஞாபகம் வர்றதுக்கு, தொடர்ந்து படிச்சு ஞாபகம் இருக்கிறதுக்கு ஒரே சொல்யூஷன். அண்ட் இப்போ நம்ம பார்த்துருக்க சிலபஸ் மட்டும் வச்சு யூ டோன்ட் டிசைட், நம்ம நிறைய ஹிஸ்ட்ரி நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லைங்களா. இது இருக்கிறது இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஹிஸ்ட்ரியா நோபடி இஸ் கோயிங் டு சேஞ்ச், எதுவும் மாற போதில் இருக்கிறத நீங்க படிச்சுதான் ஆகணும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்கான சில விஷயங்கள் மைண்ட்ல வச்சு வச்சு படிங்க, அந்த கீ பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல முடிஞ்சா ரைட் இட்டும் சரி. நான் எப்படி சொன்ன மாதிரி ஏன் அந்த டாஸ்க் கூட உங்களுக்கு எழுத சொன்னா அப்படின்னா, ரைட் அதாவது கைப்பட எழுதுறதுக்கு ஒரு பெரிய பிளஸ் இருக்கு, அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் அந்த கைப்பட எழுதுறதோட பெனிஃபிட்ஸ் மட்டும் என்னன்னு சொன்னா அது தனியா ஒரு லைவ் செஷனே போகணும், அவ்வளோ கண்டென்ட் இருக்கு கைப்பட எழுதுறதுல. ஸோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ், உங்களுக்கு நீங்க மறக்கூடாது நினைக்கிற பாயிண்ட்ஸ், உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணிக்கிறீங்க இல்ல கைப்பட எழுதுங்க. That will give you a lot of results. உங்களுக்கு தொடர்ந்து ஞாபகம் படிக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So, where are the questions? Hope I should answer பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பை ரிவிஷன் நம்ம எக்ஸாமே பார்த்தீங்கன்னா நிறைய ரிவிஷன் டெஸ்டோட தான் போக போகுது. ஸோ ரிவைஸ் பண்ணும்போது டெஃபரெண்டாக அது உங்களுக்கு புரிஞ்சிடும். சி நம்ம நம்ம பிரெயினோட கெப்பாசிட்டின்னு வச்சுக்கலாமே, இதை சின்ன ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு படிச்சது நாளைக்கு போகும்போது 80% ஆகிடும், 80% ஆகிடும். ஒரு வாரம் கழிச்சு பார்க்கும்போது 50% ஆகிடும், ஒரு மாதம் கழிச்சு பார்க்கும்போது 0K வந்துடும். ஸோ அதனால தான் இந்த ரிப்பீட்டேஷன்ஸ் வந்து இந்த கேப் வச்சு பண்ணணும். அதனால தான் என்ன சொன்ன ஸ்டடி பிளான் சொல்லும்போது மண்டே டு ஃப்ரைடேக்குள்ள உங்க சிலபஸ் முடிச்சிருங்க, சாட்டர்டே அதை ரிவைஸ் பண்ணுங்க, சண்டே எக்ஸாம் எழுதிருங்க. இதுவும் இதை பற்றி அந்த மந்த்ல நீங்க மறந்துடாது, அதனால ஒரு மந்த்ல திருப்பி அதை ரிவைஸ் பண்ணுறது தான் ரிவிஷன் ஓடு வச்சது. ஸோ இது வந்து இது உங்களுக்கு மறக்கவே கூடாது, நீங்க படிச்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு படிக்கணும், நாளைக்கு படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு வீக் கழிச்சு படிக்கணும், திருப்பி ஒரு வார ஒரு மாசம் கழிச்சு படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நாலு முறை ஒரு விஷயத்தை படிச்சீங்கன்னா அது உங்க லைஃப்லாம் மறக்காது, புரிஞ்சுதுங்களா. இன்னைக்கு படிக்கணும், திரும்பி நாளைக்கு படிக்கணும், அப்புறம் நாலு அதாவது ஒரு வாரம் கழிச்சு படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு படிக்கணும். நாலு ஸ்டெப்ல ஒரு விஷயத்த படிச்சீங்கன்னா அது மறக்கவே மறக்காது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஸ்டடி பிளான் அப்படிதான் இருக்கு. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ நீங்க இப்போ இந்த இந்த சிலபஸ்க்கு இந்த எக்ஸாம் பேட்டர்ல நீங்க படிச்சீங்கனாலே போதும், வி ஆர் கவரிங் வித் ரிவிஷன்ஸ். ஸோ டெஃபரெண்டா திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. உங்களுக்கு ஓவரால் அந்த சிலபஸ் முடிக்கும் போது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துடும், அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம் ஹேண்டில் பண்றதே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் கொஸ்டின் ஃப்ரெஷ்ஷா தான் எடுக்கிறாங்க, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் வருது. ஆனால் ஒரு முறை ஏற்கனவே பிலிம்ஸ் கிளியர் பண்ணாங்க, ஒரு முறை மெயின்ஸ் போன காலத்தில் எல்லா முறையும் மெயின்ஸ் பிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுறாங்க. எப்படி? ஏன்னா ஒன்ஸ் அவங்க அதை பண்ணிட்டாங்கன்னா தே வில் நோ, அவங்க அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும், தே நோ வாட் இட் இஸ் அப்படின்றது ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். இது லைஃப்ல நாட் ஜஸ்ட் வித் எக்ஸாமுங்க, எல்லாத்துக்குமே இதுதான். இந்த நீங்க உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஆரம்பத்தில் சைக்கிள் ஓடுறது எவ்வளவு பயங்கரமாக ஓடணும், ஒன்ஸ் நீங்க நல்லா ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கை வெட்டி ஓட்டினாலும் சரி, ஒரு கையில் ஓட்டாலும் சரி, திருப்பி திருப்பி உட்காந்து ஓட்டினாலும் சரி, யூ வில் நோ ஹவு டு ஃப்ளோ. ஸோ அது பை ப்ராக்டிஸ் தான் வரும். ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி வெரி 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 ஹெல்ப்ஃபுல். எனி அதர் க்வெஸ்சன்ஸ்? ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து எவ்ரி வீக் இந்த மாதிரி ஒரு செஷன் போக ட்ரை பண்ணலாம். ஸோ கீப் வித் யுவர் கொஸ்டின்ஸ், உங்களுக்கு எங்கெல்லாம் டவுட் வருது, இதில் நீங்கள் ஸ்ட்ரக் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு ரெகுலராக இந்த யாருக்கெல்லாம் நான் இந்த சொன்ன இந்த ரைட்டிங் ஹேபிட், இந்த எழுதி அந்த டாஸ்க் எழுதி உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம் பிடிக்குதோ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எனக்கு இட் கிவ்ஸ் வண்டர்ஸ். நான் ஜஸ்ட் என்னோட டைரியில் எடுத்துக்காச்சும் உங்களுக்கு தெரியும், எவ்ரி டே என்னோட டாஸ்க் இருக்கும், அதை நான் அப்டேட் பண்ணுறது. அண்ட் அடுத்த நாள் போகும்போது நான் பார்த்துருவேன் எனக்கு ஸோ முன்னாடி நான் என்னெல்லாம் விட்டுருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணா விட்டுறதை என்னால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை வச்சு அதை ரேஸ் பண்ணி அடுத்து கொண்டு போயிடுவேன். ஸோ அடுத்து ஓகே, ஆக்சுவலி கொஞ்ச நாள் மோட்டிவா படிக்க முடிஞ்சது. சி நான் அதை சொன்னேன், யாராலையுமே வந்து ஒரே விதமான எனர்ஜியோடு ஒரு இன்னைக்கு இருக்கிற மாதிரியே நாளைக்கும் நாளைக்கு இருக்கிற மாதிரி அடுத்த வாரமும் யாராலையும் இருக்க முடியாது. இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். சி ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு முடியல, நீங்க வந்து ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆகிட்டீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துருங்க. நான் எப்படி சொல்றது எப்படி சொல்றது, ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் தி சிச்சுவேஷன். உங்களுக்கு எப்ப நீங்க படிக்கிறாங்க உங்ககிட்ட இருக்கு, ஜஸ்ட் ஹோல்ட் ஹோல்ட் ஹோல்ட், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வெளில வாங்க, என்வாரன்மெண்ட் மாத்த சூழ்நிலையை மாத்தி வேற ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நீங்க செய்யுங்க. ஸோ டோன்ட் பி ஃபோர்ஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ணீங்கன்னா அது பிரச்சனை தான் முடியும், டிமோட்டிவேட் ஈஸியா ஆயிடுங்க. எல்லாராலையும் நான் இன்னைக்கு பேச முடியும், நாளைக்கு பேச முடியுமா நிச்சயமா முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட எனர்ஜி லெவல் வேற வேற மாதிரி இருக்கும், நம்மளோட சூழ்நிலைகள் நிறைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் இருக்கு, இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் டோன்ட் வரி அபவுட் இட், யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ். என்னைக்கு உங்களால் முடியலையும் டேக் அ ரெஸ்ட், டேக் அ பிரேக், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்த நாள் பிரிங் பேக் வித் தி சேம் எனர்ஜி. ஸோ
செல்ஃப் மோட்டிவேஷன் நீடட். நீங்க தான் உங்களை வந்து டெவலப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். எல்லா நாளும் போஸ்ட் பண்ணி படிங்க படிங்கன்னு யூ வில் நெவர் டச் தட், யூ ஜஸ்ட் ப்ரோக் இட், நீங்க விட்டுருவீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க, டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோகிலா ஐ ஃபீல் டஃப் டு கம்ப்யூட் கரண்ட் அஃபேர்ஸ். சார் கோகிலா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எப்படி சொல்றது, இது ஏன் டஃப்னு பாக்குறீங்க? நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. ஆக்சுவலா என்னன்னா, நம்ம சினாரியோ சுச்சுவேஷனுக்காக நம்ம வந்து 1 month வந்து ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோம். ஆனா நீங்க ரெகுலரா இந்த மந்த்லேயே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் ஏப்ரல் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் ஆரம்பிக்குது இல்லையா. நீங்க அந்தந்த டே பை டே நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இது ஒரு பெரிய கஷ்டமா இருந்திருக்காது. ஸோ அதை சொன்னேன், இனிஷியலாக இது எல்லாமே கஷ்டமா இருக்கும். நமக்கு எக்ஸாம் போடுறதுக்கு 6 மாசம் மொத்தமே இருக்கு. ஸோ எக்ஸாம் முன்னாடி ஆகஸ்ட்ல எக்ஸாம் வந்து நினைச்சோம்னா 6-7 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் வரப்போகுது. ஸோ இப்போதான் 6 எக்ஸாம் முடிஞ்சிருக்கும், 14 எக்ஸாம் இருக்கு. நம்ம கேப் எடுத்து கேப் எடுத்துட்டு கொண்டு போகலாம். சி எல்லாமே அந்த வாரத்திலேயே சில விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணாதீங்க. டேக் அப் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ படிங்க. நான் என்ன கேட்ட ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லுவேன்னா, சி ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா யூ ஷுட் நெவர் லுக் பேக், திருப்பி அதை போய் படிச்சாதான் புரியுன்ற ஆட்டே நீங்கள் போகக்கூடாது. ஜஸ்ட் வைஸ் பண்ணாலே புரியுன்ற லெவலுக்கு நீங்கள் வந்துடணும். அந்த அளவுக்கு டீட்டெயிலாக படிங்க. ஒரு வாரத்துக்கு ஒரே டாபிக் படிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் தெளிவாக படிக்கிறேன். திருப்பி அதே டாபிக் போய் நான் ஒரு 3 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னு தாட்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணாலே உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி படிக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் அதே தான். இப்போ நம்ம மந்த் மந்த் கொடுக்குற ரீசன் என்னன்னா, சிலபஸ் கூட மேட்ச் பண்ணி கொண்டு போகணும். இந்த இந்த கரண்ட்டுக்கு வந்துருக்கு அப்படின்னா ஒரு ஒரு வாரம் கூட கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். பிட்வீன் திஸ் டைம் டு திஸ் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் படி அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். அதனால இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணதே மேலே ஏப்ரல்னால அதுக்கு முன்னாடி இருக்க மந்த்து கம்ப்ளீட் அதை முடிக்கணும்னால கொடுக்குறோம். இட் வில் பி ஃபைன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா டெஃபினட்டாக ஈஸியாக படிக்க முடியும். த்ரீ டேஸ்க்கு அப்புறம் அந்த அளவுக்கு மோட்டிவா படிக்க முடியாது. அதுதான் எல்லாருக்கும் என்ன படிக்கிறது வந்து ஈஸி இல்லை. நான் சொன்ன இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மேக் இட் அஸ் யுவர் ரெகுலர் ப்ராக்டிஸ். உங்களுக்கு பிடிச்ச விஷயமா மாத்திக்கிடுங்க. தொடர்ந்து நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணி பாருங்களேன். நிச்சயமா பிடிக்கும், டெஃபினட்டா பிடிக்கும். சி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த எக்ஸாம் வச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் இயர் மோர் தன் இயர் இந்த எக்ஸாம் வச்சு ஒரு வாரம் நான் மிஸ் பண்ணது இல்லைன்னு சொல்லிட்டு எவ்ரி வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையா டு பி ஃப்ரேங்க் அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுக்குறோம் இல்லையா. சி நான் அந்த ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு ரிவீல் பண்ணதுல அந்த ஃபீட்பேக்ஸ் தான் எங்களை இன்னும் அடுத்ததுக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் பெட்டரா ஒவ்வொரு வாரம் இன்னும் பெட்டரா இன்னும் பெட்டரா ஆகணும்னு மோட்டிவேட் பண்ணதே உங்களோட வேர்ட்ஸ் தான். அந்த ஃபீட்பேக் ஒவ்வொருத்தர் கொடுக்குற ஃபீட்பேக் அவ்வளோ மோட்டிவேட்டட், அவ்வளோ எனர்ஜியாக இருக்கு எங்களுக்கு. ஸோ சிமிலர்லி டூ த சேம் வித் யூ சார். ஏன் நான் மனக்கிட்ட உங்களுக்காக அந்த கரண்ட் அஃபேர்ஸ் சாரி டாப்பர்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்கமிங் ஸ்டார்ஸ்லாம் ஏன் கொடுக்குறேன்னா, டு கிவ் யூ டு கெட் யுவர் எனர்ஜி டு கெட் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்டடீஸ். உங்களுக்கு எதுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறேன்னா டு கீப் யூ மோட்டிவேட்டட். உங்களை உங்கள் இடத்துல உங்களை நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். ஸோ ஜஸ்ட் மேக் யுவர் செல்ஃப் சேலஞ்ச் யுவர் செல்ஃப். சி இவன் லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கொஸ்டின் இருக்கும். அவங்களுக்கு சிலபஸ் டவுன்லோட் முன்னாடி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க. இந்த வாரம் நான் எவ்வளோ மார்க் எடுக்க போவேன், இந்த வாரம் எக்ஸாம் நான் கட்டாயம் அட்டன் பண்ணுவோம், இந்த மாதிரியான லைக் எப்படி சொல்றது உறுதிமொழி அவங்க வந்து ஹேவ் டு கிவ் சம் அக்ரிமெண்ட்ஸ் டு மீ. இதெல்லாம் எனக்கு அக்ரி பண்ணி தான் அவங்க சிலபஸ் டவுன்லோட் பண்ண முடியும். வி டிட் ஆல் த அனாலிசிஸ் வி டிட். ஸோ வி நோ டோன்ட் வரி அபவுட் இட். இந்த 3 நாள் தான் என்ன சொல்லணும், இட்ஸ் நாட் ஜஸ்ட் யூ, காமன் எல்லாருக்கும், எனக்கும் அதே தான். ஈவன் எல்லா லெவல்லையும் இருக்கிற எல்லாருக்கும் சில நாள் நான் மேம் உமா மேம் பார்த்துருக்கேன், டிமோட்டிவேட் ஆயிருப்பாங்க. ஸோ பிசிக்கலா கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க, எனர்ஜி இல்லாமல் இருப்பாங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுப்பாங்க, அந்த வாரம் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கும். தேர் ஆர் பிளண்டி ஆஃப் ரீசன் நான் சொல்றேன். ஸோ ஒரு வாரம் தானே அதுக்குள்ள முடிக்கிற டார்கெட் தானே, அதை முடிப்போமே. ஜஸ்ட் ஃபோக்கஸ், நீங்க அது ஃபுல் சிலபஸ் எல்லாம் மறந்துருக்கு. யோர் டார்கெட் ஒன்லி 1 வீக், இந்த ஒரு வாரம் மட்டும்தான். அதை மட்டும் சிலபஸ் வச்சு படிங்க, அதை மட்டும் முடிக்கணும் மைண்டில் வச்சுங்க, அதை டாப்பராக வர மட்டும் நினைச்சுங்க. ரெஸ்ட் ஆஃப் சிலபஸ் யூ ஜஸ்ட் ஃபர்கெட் அபௌட் இட். புரிஞ்சுதா சார்? மைசெல்ஃப் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு பேபி வச்சுட்டு படிக்க முடியல, நைட்டில் மட்டும்தான் படிக்க முடியுது, அதுவும் கொஞ்ச நேரம் தான் படிக்க முடியுது, மார்னிங்லையும் கொஞ்ச நேரம் தான் படிக்க முடியுது. ஸோ ஆம்சன் நந்தினி, சி ஆன்சர் நந்தினி, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது இது இந்த சினாரியோ நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த சுச்சுவேஷனில் டு பி ஃப்ரேங்க் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த சுச்சுவேஷன் 2 குழந்தை வச்சுட்டு இருக்கோம். லாஸ்ட் ஐ திங்க் ஜெகதீஸ்வரி அவங்க பேர், லாஸ்ட் எக்ஸாம் பேட்ச்ல கிட்டத்தட்ட வச்சிருந்த 25 எக்ஸாம்ல 18 எக்ஸாம் ஒரு டாப்பர் அவங்க தான். சார் அதில் ஆக்சுவலாக ஒரு அப்ரிசியேஷன் மெசேஜ் தான் போட்டிருந்தோம். நான் அதை எடுத்து நான் குரூப்ல நீங்கள் போகிற பாருங்க. ரெண்டு பேர் இஸ் நாட் ஜஸ்ட் வித் ஒன் கிட், ரெண்டு கிட்டோட படித்தவங்க தான் 18 எக்ஸாம்ல டாப்பராக இருந்தாங்க. மீன்ஸ் ஆல்மோஸ்ட் வச்சு 28 எக்ஸாம்ல 18 எக்ஸாம் அவங்க தான் டாப்பர். மற்ற எக்ஸாம் செகண்ட்ல தேர்ட்ல இல்ல சில எக்ஸாம் அட்டன் பண்ணிருப்பாங்க. சி சுச்சுவேஷன்ஸ் எல்லாரும் அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப சிம்பிள். குழந்தைங்க தூங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களும் படிப்பாங்க. குழந்தைங்க தூங்கின நைட்டு இல்லைன்னா அர்லி மார்னிங் வச்சு படிக்கிறாங்க. குழந்தைங்க
அதில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கலாம் அந்த டைமுக்குள்ள படிப்பாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படிக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கு இல்லைங்களா, அப்போ அந்த மேம் கொடுக்குற வீடியோஸ் இருக்கு இல்லைங்களா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, லிசனிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வெறும் புக்கை பார்த்தே படிக்கிறது இல்லை, நீங்க உங்களால புக்கை பார்த்து படிக்க முடியாத நேரம்லாம் ஜஸ்ட் லிசன் தட் ஆடியோ. நம்ம அப்படிதான் க்ரோன் அப் ஆயிருக்கும். சரி, சப்ஜெக்ட் கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பாட்டு கேட்கறதுக்கும் வீடியோ கேட்கறதுக்கும் சப்ஜெக்ட கேட்கறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இது எல்லாமே இனிஷியல் டைம்ல தான். சி வாட் எவர் யூ கேன் டூ டுடே கேன் இம்ப்ரூவ் ஆல் யுவர் டுமாரோஸ். ஜஸ்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட் இது. உங்களால டேரக்டா அந்த டைம்ல அப்படி புக்கு தான் படிக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் லிசன் த ஆடியோ. மேம் எல்லாத்தையும் அந்த புக்ல இருக்கிறதே தான் அப்படியே ரீட் பண்ணி ஸ்கூல்ல எப்படி சொல்லி கொடுப்பாங்க, லைன் பை லைன் படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன் பிட்வீன்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல இந்த இடத்துல எப்படி கொஸ்டின் கேட்கலாம்ன்றதே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. சரி, நீங்க ஒரு முறை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க படிக்கும் போது இதெல்லாம் ரொம்ப ஈஸியா உங்களால முடிச்சு முடிச்சிடும். சரி, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். நிறைய பேர் சொல்லுவாங்க சார், ஹால் இருக்க டிவியில உங்க வீடியோ போட்டு விட்டுருவோம் சார், காலையில் ஒர்க் பண்ணும்போது சாமந்த வரும் போதுலாம், ஸோ அது மாதிரி ஓடிட்டே இருக்கா நம்ம வேலை பார்த்துட்டே இருப்பேன் அப்படிதான் சிலபஸ் முடிக்கணும்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. வே டெஃபினெட்லி யூ கேன் டூ. இதுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ண எல்லாரும் இதை விட பயங்கரமான ஸ்ட்ரகிள் இருந்தது தான். நான் அசி எனக்கு இன்னும் சர்ப்ரைசிங்காக இருக்கு சிலர்லாம். லாஸ்ட் டைம் எழுதுற ப்ரிலிம்ஸ் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்ல கிளியர் பண்ண ஒருத்தர், நம்ம பேட்ச்ல படிச்சு குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண ஒருத்தர் விஷுவலி சேலஞ்ச் பர்சன். சி நம்ப முடியாது, எவ்ரி ஒரு எக்ஸாம் கூட மிஸ் பண்ணது இல்ல, எவ்ரி எக்ஸாம் அட்லீஸ்ட் 10 to 15 டாப்பர் வந்தது இல்ல, ஆல்வேஸ் யூ வில் பி இந்த அப்கமிங் ஸ்டார், என்ன 15 அந்த ரேங்க்ல வருவாரு, விஷுவலி சேலஞ்ச் பர்சன் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருக்காரு, மெயின் சூப்பர் பண்ணிருக்காரு. சி எல்லாமே நமக்கு எல்லா இருக்கு, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன்ஸ். எல்லா சில சிலபஸும் கம்ப்ளீட் பண்ண முடியல, பரவாயில்ல, நீங்க வந்து எல்லாருமே ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும் கட்டாயம் கிடையாது. நான் சொல்றது இதுதான், ஸ்டார்டிங் எல்லாரும் ஒரே விதமான வேகத்திலயோ ஒரே விதமான எனர்ஜிகளோ இல்ல. நீங்க படிக்கிற அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சிலபஸ் ஃபுல்லா முடிச்சு கூட இருக்காங்க. ஸோ எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி டேரக்டா ஃபைல் பண்ணணும் ஒன்றும் கிடையாது. உங்களால என்ன முடியுது, ஒரு வாரத்துக்கு ரெண்டு டாபிக் படிச்சாலும் பரவாயில்ல, அந்த ரெண்டு டாபிக்ல கேட்கிற கேள்விக்கு உங்களால சரியா ஆன்சர் பண்ண முடியுதா இல்ல அதை மட்டும் பாருங்க. இப்போ 1200 பேர் குரூப்ல இருக்காங்க, ஆனா ட்ரெயின்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, 50 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க, 500 ரூபா பே பண்ணிருக்கு வச்சுக்கோங்க. ஸோ 50 பேர் இன்ட்டு 500 ரூபா எவ்வளோ, 25,000 ரூபா. இது 5 மாசத்துக்கு ஒரு 4 பேர் வேலை செய்யறாங்கன்னு தெரியுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சி இங்க யாரும் வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத பத்தெல்லாம் எதிர்பார்த்து இதெல்லாம் செய்யறது இல்லை. இவ்வளவு பேர் வருவாங்க, இவ்வளவு பேர் வரமாட்டாங்க, இதெல்லாம் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் டெடிக்கேஷன். நான் நீ செய்யறத செய், 50 பேர் தான் ட்ரெயின் வந்திருக்கீங்க, மற்ற சும்மா தான் இருக்கிறாங்க சொல்றேன், மேட்ச் க்ளோஸ் பண்ணிடுவா, அது 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 இங்க இன்டென்ஷன் கிடையாது. சி கடமை செய்ய பலனை எதிர்பார்க்காத மாதிரி எனக்கு தெரியும் இந்த ஹவு திஸ் கோயிங் டு பி ரிசல்ட். ஸோ யூ ஆல் ஷுட் நோ, யூ ஆல் ஷுட் ஹேவ் தட் கான்ஃபிடென்ட். நீங்க படிச்சா அது உங்களை விட்டு நீங்க போட்ட எஃபர்ட் உங்களை விட்டு என்றைக்கும் போகாது, அதுக்கான பலனை கொடுக்காம நிச்சயமா போகாது. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட், தொடர்ந்து படிங்க, அதுதான் லைஃப்ல ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்க கன்சிஸ்டண்டா இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்க உங்களை நம்புறீங்கன்றதுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ நான் வந்து அதான் பேட்ச் ஆரம்பிக்கிற ஆரம்பிச்சு எக்ஸாம் வைக்காம இருந்துச்சுன்னா இத்தனை பேர் ஜாயின் பண்ணுவாங்க, அந்த பேர் படிப்பாங்க சொல்லுவேன். நான் ஹேவ் டு டூ மை ஒர்க், அந்த மாதிரி நீங்களும் யூ ஹேவ் டு டூ. இவ்வளோ நாள் இந்த மாதிரி ஒரு சி எங்க சொன்ன நிறைய பேர் தான், ஒரு ஸ்டூடெண்ட் ஓப்பனாகவே சொன்னேன் சார், இவ்வளோ நாள் வந்து எனக்கு எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலன்றதே ஒரு பெரிய கொஸ்டின் இருந்தது சார், இன்னைக்கு அதெல்லாம் கிடைச்சா என்னால் படிக்க முடியல சார் சொல்லிட்டு. ஸோ சி படிக்கிறதுலயே பிரச்சனை இருக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கான காரணங்கள் தான் வெளியே போய் தேட ஆரம்பிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ப்ரோக் அவுட் காரணம், உங்களுக்கு என்ன கேள்வி வந்தாலும் ஜஸ்ட் கால் மீ, ஐ கிவ் ஆன்சர் ஃபார் தட். இந்த கேள்வி என்ன படிக்க விடாமல் தடுக்குது, இந்த சுச்சுவேஷன் என்ன படிக்க விடாமல் தடுக்குது அப்படின்னு சொல்லுங்க. சரி, ரெண்டு பேரண்ட் எடுத்துக்கலாம், ஓகே ரெண்டு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி இப்ப நம்ம அம்சரே சொன்ன மாதிரி, ஸோ ரெண்டு பேரண்ட்ஸ் அதாவது குழந்தைங்க வச்சு ரெண்டு பேர் எடுத்துக்கலாம், ஒருத்தர் குழந்தைங்களே பார்த்துருக்காங்க, ஒருத்தர் குழந்தையும் பார்த்துட்டு படிக்கிறாங்க, யாருக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இது அவ்வளோதான் எக்ஸாம்பிள், நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னா யூ வில் கெட் தட், தட்ஸ் இட். If you are failing to prepare, then you are definitely preparing to fail.
சோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ். அது வந்து எவ்வளவு எஃபர்ட் போறீங்கறதே மறந்துருங்க. உங்களுக்கு இருக்கிற டைம்ல நீங்க என்ன பண்றீங்க அவ்வளவுதான். தட்ஸ் இட், தட்ஸ் ஆல், தட்ஸ் ஆல் வி வாண்ட். உங்களால் அரை நாள் தான் படிக்க முடியுது, அரை மணி நேரம் தான் படிக்க முடியுது, ஒரு மணி நேரம் தான் படிக்க முடியுது, நத்திங் ராங். உங்களால் எவ்வளவு படிக்க முடியுதோ அதை சரியா படிங்க. அந்த டைம் இருக்கிற டைம் சரியா யூஸ் பண்ணிக்கணும். சரி, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த என்வரன்மெண்ட் நான் சொன்ன இது எல்லாமே வந்து உங்களை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். வென் யூ ஆர் ஸ்டார்டட் இன் கோயிங் இன் டீப், நீங்க டீப்பா போக போக இந்த என்வரன்மெண்ட் உங்களை சுற்றி இருக்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஐ திங்க் ஹோப் ஆல் யுவர் க்வெஸ்சன்ஸ் ஆர் ஆன்சர்ட். ஸோ இதை மீறி உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் யூ கேன் ரீச் மீ அட் எனி டைம். மேம் ரீச் பண்ணதுனாலும் ஓகே, சப்ஜெக்ட் டவுட்ஸ் இருந்தாலும் மேம் கேட்கலாம், இல்லை எனக்கு கால் பண்ணதுனாலும் பண்ணலாம். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி. அண்ட் அந்த டெலிகிராம் குரூப் இருக்கு, உங்களுக்கு எந்த டவுட் ஆனால் அந்த குரூப்பில் போடலாம், இல்லை டேரெக்டாக எனக்கு கால் பண்ணலாம். ஸோ ரிமெம்பர், நல்லா தொடர்ந்து படிங்க. ஸோ வென் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரீட், ஸோ திங்க் அபவுட் இட், டூ இட் வெல், டேக் அ டைம். எப்போல்லாம் உங்களுக்கு எனர்ஜி கம்மியாக இருக்கிறீங்களோ அப்போ டேக் அ பிரேக், திங்க் அபவுட் இட், ரிவைஸ் இட், என்ன தப்புறதுன்னு பாருங்கள், திருப்பி அதை எப்படி கவர் பண்ணலாம்னு பாருங்கள். இல்லை சில சப்ஜெக்ட் ரொம்ப வேகாக இருக்குன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு யூ ஸ்டார்ட் பண்ணுற டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், நியூ புது சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கப்புறம் எப்படி வாங்க. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ், ஸ்லோலி ஐ எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். ஸோ ஹோப் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் வெல். ஸோ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் டைம், தேங்க்ஸ் ஃபார் பீயிங். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஒன்ஸ் அகெயின். ஸோ சீக்கிரம் நீங்கள் எல்லாரும் ஜாப் போஸ்டிங் வாங்கி உங்கள் லைஃப்பில் உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் என்னோட ஆசை. அதுக்கான வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.